வணக்கம் சகோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேர் ஊத்தங்கரையில் இருக்கிற சாந்தி தியேட்டரை ரெனோவேட் பண்ணுறாங்க. இந்த தியேட்டரை பற்றின அப்டேட் வீடியோவோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இகே மாறன், மாறன் கிரியேஷன் தமிழ். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்களே அப்படின்னு நாமளும் கிளம்பி ஊத்தங்கரை வந்துட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோட்லேயே நேராக நடந்து போனால் நம்ம தளபதி லியோ படத்துடைய ஒரு பெரிய கட் அவுட்டே வச்சிருக்காங்க. கட் அவுட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா விஜய் மக்கள் இயக்கம் ஊத்தங்கரை அப்படின்னு இருந்துச்சு. கட் அவுட்டுக்கு ஆப்போசிட்ல தான் சாந்தி தியேட்டர் இருந்துச்சு. சாந்தி தியேட்டரை பார்த்தீங்கன்னா அரூரில் இருக்கிற முத்து தியேட்டர் மாதிரி தான். ஏசி தியேட்டர்லாம் கிடையாது, நார்மல் தியேட்டர் தான். இப்போ தான் ரெனோவேட் பண்ணி ஏசி தியேட்டராக மாத்திட்டு இருக்காங்க. பெயிண்ட்லாம் அடிச்சு நீட்டாக எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. இன்னும் சில ஒர்க்கெல்லாம் முடியாமல் தான் இருக்கு. உள்ளே யாராச்சும் இருந்தால் கூப்பிட்டு ஒர்க்கெல்லாம் எப்போ முடியும், எப்போ தியேட்டரை மறுபடியும் ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனால் ரெண்டு கேட்டுமே பூட்டியிருக்கு. வேற வழி இல்லாமல் யாருமே இல்லைன்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இந்த வீடியோ பார்க்குற ஊத்தங்கர பிரதர் யாராச்சும் இருந்தீங்கன்னா தியேட்டரில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா, எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு கேட்டு சொல்லுங்கள். மறுபடியும் உங்களுக்காக சாந்தி தியேட்டர் வந்து கண்டிப்பாக சாந்தி தியேட்டர் அப்டேட் வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் கிளம்பி அரூர் வந்துட்டேன். அரூரில் என்என் மஹாலில் ஏதோ கண்காட்சி நடக்கிறதா போட்டிருந்தாங்க. அந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20-24 வரைக்கும் நடக்க போதான். சரி, அது என்ன கண்காட்சி அப்படின்னு பார்க்கறதுக்காக நாமளும் கிளம்பி என்என் மஹாலுக்கு வந்துட்டோம். 3 வயது முதல் அப்படின்னு போட்டு டிக்கெட் 40 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நாம வந்த நேரம் எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்களாம், டிக்கெட் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நாளே சரியில்லை, இது என்னடா கொடுமையாக போச்சு. ஊத்தங்கரையில் தியேட்டரில் வீடியோ பிடிக்கலான்னு பார்த்தேன், அதுவும் நடக்கல. இந்த அரூர் வந்து கண்காட்சியை பார்க்கலாம்னு நினைச்சேன், அதுவும் நடக்கல. சரி, ஆள விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன மகளுக்கு ஒரு டாட்டாவை கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. காலையில இருந்து சாப்பிடவே இல்லை, டைம் வேற 3 மணி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலான்னு நாம வந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் ஆர்கே. உள்ளே போய் ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்தவொடனே டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. பிரியாணி பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. பீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே வெந்துருந்துச்சு. பீஸ் எல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோட மசாலா ஃப்ளேவர் டேஸ்ட்டு நாக்கிலே நிற்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அரூர் வந்தீங்கன்னா நாலு ரோட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஹோட்டல் ஆர்கேவில் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அரூரில் என்என் மஹாலில் தான் இந்த கண்காட்சி நடக்குது. இந்த கண்காட்சி பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.